நாங்க இன்னைக்கு என்ன பண்ண போறோனா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோனா, இப்போ பனி மற்றும் மழைக்காலமா இருக்கிறதுனால சிலருக்கு தலையில நீர் கோர்த்துக்கிட்டு தலைவலிக்கும், இருமல், ஜலதோஷம் போன்ற பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு ஒரு ஹோம்மேட் ரெமடி என்னன்னு பார்க்கலாம். அந்த ஹோம்மேட் ரெமடி என்னன்னா ஆவி பிடிக்கிறது தான். இப்போ அந்த ஆவி பிடிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் இப்போ பார்க்கலாம். மஞ்சள், துளசி, வேப்பிலை, ஓமம், இஞ்சி, லெமன், சின்ன வெங்காயம். ஆவி பிடிக்கிறதுக்கு மிக்சி ஜாரில் அரைக்கக்கூடிய பொருட்கள் என்னெல்லாம் அப்படின்னா ஓமம், இஞ்சி, லெமன், சின்ன வெங்காயம். நீங்கள் நாலு பேர்த்துக்கு ஆவி பிடிக்கிறதுக்காக நான் 2 டேபிள்ஸ்பூன் ஓமம் எடுத்திருக்கேன், 2 லெமன் எடுத்திருக்கேன், இஞ்சி எடுத்திருக்கேன், சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி ஆவி பிடிக்கிறதுக்கு எடுத்துருக்கிற பொருட்களில் பார்த்தீங்கன்னா வேப்பிலை, துளசி, மஞ்சள் தூள், சின்ன வெங்காயம், இஞ்சி, ஓமம், லெமன். இதில் எல்லா பொருள்கள்லேயும் ஒரு விஷயம் வந்து காமனாக இருக்குது. அது என்னது அப்படின்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரிச்சாக இருக்கிற பொருட்களை நாம் ஹாட் வாட்டரில் போட்டு நம்ம வேக வைக்கும் போது நமக்கு அதிலேருந்து ஒரு நல்ல ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல்ல நம்ம நுகரும் போது நமக்கு நல்ல ஒரு சூதிங் எஃபெக்ட் வந்து நம்ம பாடிக்கும் மைண்டுக்குமே அது வந்து தருது. அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம எடுத்துருக்கிற எல்லா பொருட்களுக்கும் ஆன்டி ஃபங்கல் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ரிச்சாக இருக்குது. அப்போது இந்த பொருள்கள்லாம் நம்ம ஹாட் வாட்டரில் போட்டு வேக வச்சு நாம் அதை நல்லா ஒரு பெட்ஷீட் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி ஒரு இதில் உட்காந்து நம்ம அதை ஸ்மெல் பண்ணும்போது நமக்கு இருக்கக்கூடிய சளி பிரச்சனை, தலைவலி பிரச்சனை, அப்புறம் இருமல் பிரச்சனை போன்ற எல்லா பிரச்சனைகளையுமே நமக்கு அது வந்து சரி பண்ணுது. அதுக்காக தான் நாம் இந்த மாதிரி பொருட்களெல்லாம் சேர்த்து நம்ம அதை வந்து கலந்து நம்ம அந்த ஆவி பிடிக்கிறத வந்து செய்கிறோம். அதனால் இதை நீங்களும் ரெகுலராக ஃபாலோ பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டே வரும்போது உங்களுக்கும் நல்ல ரிசல்ட் இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு சின்ன குழந்தைங்களுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது தயவு செஞ்சு பக்கத்தில் இருந்து அவங்கள நல்லா கேர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் நேரம் தான் அவங்களால ஃபஸ்ட்டுலாம் இருக்க முடியும். அதனால் நீங்கள் கூட இருந்து மெதுவாக மெதுவாக அவங்கள வந்து பழக்கப்படுத்திகிட்டே வரும்போது நாள் ஆக ஆக அவங்களும் பழகிக்குவாங்க. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், இதில் நாம் போட்டிருக்க எல்லா பொருள்களுமே வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். ஆமாம், நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த ஓமத்துக்கு பதிலாக நீங்கள் கற்பூரவல்லி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், உங்களுக்கு அந்த இலை கிடச்சிச்சு அப்படின்னா. அப்புறம் வெற்றிலை, ஆடாதொடை இலை, தூதுவலை, அப்புறம் நொச்சி இலை, இந்த மாதிரி நிறைய இலைகள் இருக்குது மருத்துவ குணங்கள் நிறைந்தது. அதெல்லாம் கூட நீங்கள் ஆட் பண்ணனா ஆட் பண்ணிக்கலாம். எடுத்து வச்ச லெமனை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி இப்போ மிக்சி ஜாரில் அரைக்கிறதுக்காக இப்போ இதில் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயத்தை துளியோடவே நல்லா கழுவிட்டு 2 பீசஸாக கட் பண்ணி இதில் வச்சுருக்கேன். கழுவி வச்ச இஞ்சியை துளியோடவே இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி இதில் போட்டுக்கிறேன். இப்போ எடுத்து வச்ச ஓமத்தையும் இதோடு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா அரைச்சிக்கணும். நம்ம ஜாரில் போட்ட பொருட்களை இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இதுதான் கரெக்டான பக்குவம். எங்கள் 4 பேர்த்துக்கு ஆவி பிடிக்கிறதுக்கு நான் இந்த அளவுக்கு பெரிய பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிருக்கேன். நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ப எடுத்துக்கோங்க. இதில் இப்போ நான் எடுத்து வச்ச பொருட்களை நான் சேர்த்துக்கிறேன். வேப்பிலை, துளசி, அந்த அரைச்சி வச்ச கலவை. இப்போ நம்ம போட்டது எல்லாத்தையும் நல்லா தண்ணியோடு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி தட்டு போட்டு நல்லா வேகிற வரைக்கும் மூடி வச்சு வேக வைக்கணும். இந்த லெமன் தோடு நாங்கள் டெய்லி லெமன் ஜூஸ் குடிக்கிறதுனால எங்களுக்கு நிறைய கிடைக்கும். இப்போ நான் அந்த ஆவி பிடிக்கிறதுக்கு அதையும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்களும் இது மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஆவி பிடிக்கிறதுக்கு தண்ணி நல்லா ரெடி ஆயிடுச்சு, போட்ட பொருள் எல்லாமே நல்லா வந்துருச்சு. இப்போ இதில் நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சத்தூளை இதில் போட்டுக்கணும். நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க. கடைசி போட்டால் தான் அந்த மணம் நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ அமிர்தத்துக்கு ஆவி பிடிக்கிறதுக்காக நான் தண்ணி எடுத்துட்டுருக்கேன். இப்போ அவன் எப்படி ஆவி பிடிக்கிறான் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். நான் ஆவி பிடிக்க போகிறேன். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் பசங்க பக்கத்தில் இருந்து அவங்கள நல்லா ஆவி பிடிக்க வைங்க.
இந்த மாதிரி நல்லா கனத்த பெட்ஷீட்டாக போட்டு ஆவி பிடிக்கும் போது தான் ஆவி நல்லா உள்ளே நிற்கும். நான் ஆவி பிடிச்சிட்டேன். இந்த மாதிரி நல்லா வேர்க்கிற அளவுக்கு ஆவி பிடிச்சா ரொம்ப நல்லது. சின்ன குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிருந்தா அதை ரெண்டே ஸ்டெப்பில் நம்ம சளியை வெளியில் எடுத்துடலாம். அதில் என்ன ஸ்டெப்புன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப், இந்த மாதிரி எவ்வளோ ஃபோர்ஸாக பிள்ளைங்களால் செய்ய முடியுமோ செய்ய வேணும். இப்போ செகண்ட் ஸ்டெப் பார்க்கலாம். இதுவும் அதே மாதிரி தான், எவ்வளோ ஃபோர்ஸாக அவங்களால செய்ய முடியுதோ செய்வேங்க. இந்த மாதிரி ஒரு நாளைக்கு அடிக்கடி செய்யும் போதே ஆட்டோமேட்டிக்காக சளியெல்லாம் வெளியில் வந்துடும். இப்போ நான் அபிஜித்துக்கு ஆவி பிடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன். சின்ன குழந்தைங்களுக்கு ஆவி தந்தாப்புல கொஞ்சம் சின்ன செட்டியாக பார்த்து எடுத்துக்கோங்க, அதான் நல்லது. சின்ன குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி டர்க்கி டவலே போதுமானது. நீங்கள் கொஞ்சம் பக்கத்தில் இருந்து கவனமாக பிடிங்க. இந்த மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அவங்களுக்கு இந்த மாதிரி செய்யும்போது சளி பிரச்சனை இருமல் பிரச்சனைலாம் வரவே வராது. இந்த மாதிரி நல்லா மூச்சை நல்லா இழுத்து இழுத்து விட சொன்னீங்கன்னா அவங்களுக்கு நல்லா அந்த ஆவி வந்து உள்ள வரைக்கும் போகும். அது வந்து ரொம்ப நல்லது. பாருங்க அபிஜித் எவ்வளோ அழகாக ஆவி பிடிக்கிறாங்க. ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண நல்லா வந்துடும். ஃபஸ்ட்டே நீங்கள் ரொம்ப கம்பல் பண்ணாதீங்க, உங்கள் பிள்ளைங்கள கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கப்படுத்துங்க. ஏன்னா புதுசாக ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் பயப்படுவாங்க, அதனால் மெல்ல மெல்ல நீங்கள் பக்கத்தில் இருந்து அவங்கள நல்லா கைட் பண்ணுங்கள். பாருங்க அபிஜித் எப்படி ஆவி பிடிச்சிருக்கான்ட்டு. இப்ப நான் படிக்க போறேன். இந்த மாதிரி பண்ணா சளி பிடிக்குமா பிள்ளைங்களுக்கு? ஃபாலோ பண்ணுங்க நீங்களும். மிச்சம் இருக்க தண்ணி எனக்கும் எங்கள் சாருக்கும் ஆவி பிடிக்கிறதுக்காக நான் வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.